புத்தகங்கள் தேர்றதுல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், கூகுளில் போட்டு தேர்னா வரப்போகுது அப்படின்னு. ஆனால் கூகுளில் ஒரு கீவேர்டை போட்டு தேடும் பொழுது பல விஷயங்கள் கொண்டது காட்டும். அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு பொருத்தமானதாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப புத்தகங்களை தேடுறதுக்குன்னு சொல்லி சில சர்ச் இன்ஜின் இருக்கு. அந்த சர்ச் இன்ஜின்ல போய் தேடும் பொழுது புத்தகங்கள் மட்டும் நமக்கு கிடைக்கும். இங்க புக் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். புக் சர்ச்சஸ்ல இப்ப இந்த ஸ்காலர் .google.in.co.in இருக்கு இல்லையா, இதுல போய் தேடணும்னா கூகுள் ஸ்காலர்ல இருக்கக்கூடிய புத்தகங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கு ஒருபாடு நம்ம பே பண்ணி அந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி bookfinder.com, அதே மாதிரி இதுல இப்ப பாத்தீங்கன்னாக்க ஆத்தர் நேமை வச்சு தேடலாம், டைட்டில் வச்சு தேடலாம், எந்த லாங்குவேஜில் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தேடலாம். இந்த இந்த வெப்சைட்டை வச்சு நீங்கள் புத்தகத்தை தேடலாம். அடுத்து இன்னொரு விஷயம், கூகுளில் தேடினாப்பே எல்லாமே கிடைக்குமே அப்படின்னா, கூகுளில் எந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு சர்ச் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் புக்கையோ ஒரு வீடியோவையோ இதே ஒன்று போஸ்ட் பண்ணும், ஒரு இமேஜையோ நம்மளுடைய ஃபோட்டோவே நெட்டில் போஸ்ட் பண்ணுறோம். அப்படி போஸ்ட் பண்ண எல்லாத்தையும் வந்து கூகுளில் காட்டாது. எந்தெந்த விஷயங்களில் அதிகமாக டிராஃபிக் இருக்குதோ அந்த விஷயங்கள் தான் முன்னாடி கொண்டு வந்து காட்டும், மற்றபடி எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து காட்டாது. அதனால தான் கூகுளில் தேடலில் சாதாரண தேடலாம், தேடி கிடைச்சதுன்னா உண்டு, அப்படி கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தேடும் பொழுது உங்களுடைய தேடலுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பக்கமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சர்ச் இன்ஜினும் வேற வேற விதத்தில் வந்து அல்காரிதம் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஒரு சர்ச் இன்ஜின் ஒரு விதமாக தேடி ரிசல்ட்டை கொடுக்கும், ஒரு பிங் இருக்குனாக்கா அது ஒரு விதமாக ஒரு சர்ச் ரிசல்ட்டை கொடுக்கும். அப்போ ஒரே விஷயத்தை தேடும் பொழுது ஒவ்வொரு சர்ச் இன்ஜின்லேயும் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து வேற வேற மாறுது, சரிங்களா? அதனால எல்லாத்தையும் கூகுளில் போய் தேடி கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது தேடுறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த இப்போ நான் புக்கு தேடுறதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன் இல்லையா, டவுன்லோடபிள் PDF இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்டுங்களை போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட், இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புக் சர்ச்சஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த புக் சர்ச்சஸ்ன்னு இருக்கக்கூடிய ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டுங்களில் போயிட்டு நீங்கள் எல்லாம் தேடி எடுத்துக்கலாம். இது இல்லாம சில புத்தகங்கள் கிடைக்கல, டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிற சூழல்ல நாம லைப்ரரிஸ் நிறைய இருக்கு, இ லைப்ரரிஸ் நிறைய இருக்கு, அந்த இ லைப்ரரிஸ்ல போய் நம்ம படிக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னாக்க இங்க லைப்ரரிஸ் இருக்கு பாருங்க, அது போயிடுங்க. இங்க பாத்தீங்கன்னாக்க archive.org இதுல வந்து நிறைய டவுன்லோட் பண்றது மாதிரி இருக்கு, அதுலயே படிக்கிறது மாதிரி இருக்கு. அது இல்லாம தி freelibrary.com அப்படிங்கிறது ஒரு பெரிய வெப்சைட், உலகத்தில் இருக்கக்கூடிய பல வெப்சைட்டுங்களை ஒன்றா இணைச்சு இதில் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரீ லைப்ரரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. இந்த பாருங்க கம்ப்யூட்டருக்கு சம்மந்தமான புத்தகங்கள் மட்டுமே வந்து 100,000 மேலே இருக்கு பாருங்க. அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. அப்போ இந்த ஒரு லைப்ரரி பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கவே நீங்கள் ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் ஒரு காவாசி லைப்ரரி கையில் இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம், அந்த அளவுக்கு புத்தகங்கள். சரி, அடுத்தது இந்த மாதிரி தேடுறதுலேயே இன்னொரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா ஒரு விஷயத்த ஒவ்வொரு சர்ச் இன்ஜினும் ஒவ்வொரு விதமாக தேடி ரிசல்ட் கொடுக்கும். அப்போ அந்த மெட்டா சர்ச் இன்ஜினை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்முடைய தேடல் கொஞ்சம் வேகமாக நிறைய ஃபாஸ்டாக பண்ண முடியும். சரி, இதில் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சர்ச் போத் அப்படின்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போயிட்டு போகணும் தேடுறோம், கூகுள் என்ன ரிசல்ட் இருக்கு, யாகுல என்ன ரிசல்ட் இருக்கு அப்படிங்கக்கூடிய ரெண்டு விஷயத்தையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க அதே மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், பிங்கில் என்ன ரிசல்ட் வருது, கூகுள் என்ன ரிசல்ட் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க டாக்பில்ல, ஆல்டாவிஸ்டாவில் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஜன்களில் இப்போ ஒன்று இந்த 7 வெப்சைட் இருக்கு இல்லையா, இந்த 7 சர்ச் இன்ஜினில் என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத இந்த ஒரு இடத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? அப்போ சாதாரண சர்ச் இன்ஜினை பயன்படுத்துவதை விட இந்த மெட்டா சர்ச் இன்ஜினை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய சர்ச்சிங் ரிசல்ட் வந்து அக்யூரசி அதிகமாக இருக்கும், நல்லா ஃபாஸ்ட்டாக கிடைக்கும், ஃபாஸ்ட்டாக தேடி கண்டுபிடிக்க முடியும்.
கூகுள்லயே புத்தகம் தேடுறோம் அப்படின்னாக்க என்ன பண்ணோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு டாட் போட்டு PDF அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இப்ப இந்த மாதிரி டைப் பண்ணும் பொழுது இங்க கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா PDF-ஆ இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா இவை பொதுவாக வந்து டவுன்லோட் பண்றது மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுலயும் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா இதுல வந்து நம்மளுக்கு டவுன்லோட் பண்றது மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா பொதுவா இந்த மாதிரி PDF சொல்லி முன்னாடி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இவை எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். இது ஒரு எளிமையான மெத்தட். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எதுக்குமே எல்லாத்துக்குமே வந்து நம்ம கூகுளை தேடி கண்டுபிடிச்சிட முடியாது. நம்ம விடக்கூடிய எல்லா விஷயத்தையும் கூகுள் கொண்டுட்டு வந்து காட்டிடாது. நாம் ஒரு விஷயத்த நெட்டில் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறோம், எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளவு டிராஃபிக் வருது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அது வந்து அந்த நாம் கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்த மேலே முன்னாடி கொண்டு வந்து காட்டும். இது ஒரே விஷயத்த பல பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க யாருடைய மெட்டீரியலை நிறைய பேர் பார்க்குறாங்களோ அது வந்து முன்னாடி நிற்கும். ஆனால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டென்ட் எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு சரியான இந்த எஸ்இஓ டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக கூகுளில் போய் தேடிட்டு ஃபஸ்ட்டு பேஜை பார்த்துட்டு அப்படியே அதில் பத்து பக்கத்தில் ஃபஸ்ட்டு என்ட்ரியில் என்ன இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டு இல்லைன்னு உடனே உடனே கீவேர்டை மாற்றிடும். அதனால் இந்த மாதிரி தேடும்போது இந்த மாதிரி போகிறது ரொம்ப நல்லது.